IBC Health நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல கல்லீரல் நோய் பத்தி தான் பார்க்க போறோம். கல்லீரல இங்கிலீஷ்ல லிவர் அப்படினு சொல்லுவோம். சோ லிவர் டிசீஸ் எதனால வருது, அது எப்படி எல்லாம் பிரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புல லிவர் ஒரு ஃபுட்பால் சைஸ்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க. அண்ட் லிவர் தான் நம்ம சாப்பிடுற உணவுல இருக்க நச்சு பொருட்களை எல்லாத்தையுமே அகற்றிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படினும் சொல்லியிருக்காங்க. இப்போ லிவர் டிசீஸ் எதனால வருது அப்படினு பார்த்தோம்னா, ஓவர் வெயிட்டா இருக்கிறது, ஆல்கஹால் ரெகுலரா கன்சூம் பண்றது, வைரஸ் இது மாதிரியான காமனான ரீசன்ஸாலையும் லிவர் டிசீஸ் வருது. இந்த காரணங்கள் மட்டும் இல்லாம ஹெபடைடிஸ் ஏ பி சி இது மாதிரியான விஷயங்கள்னாலையும் ஹெபடைடிஸ் வைரஸ் பரவுது. சோ அந்த வைரஸால லிவர் இன்ஃபெக்ஷன் வரும். லிவர் இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம சாதாரணமா நினைக்கவே கூடாது, ஏன்னா அது நம்ம வளர விட்டோம்னா அது லிவர் கேன்சர், பைல் டக் கேன்சர், லிவர் அடனோமா இது மாதிரியான பெரிய விஷயங்கள்ல போய் நிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ லிவர் டிசீஸோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். உங்க ஸ்கின்னும் கண்களும் எல்லோயிஷா மாறுச்சுன்னா, ஒருவேளை உங்களுக்கு ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா அது மாதிரி எல்லோயிஷா மாறும். சோ ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா லிவர் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கு. வயிறு வலி, வயிறு வீங்கின மாதிரி இருக்கிறது, கால்களும் ஆங்கிள்ஸும் வீங்கின மாதிரி இருக்கிறது, இச்சி ஸ்கின், டார்க் யூரின் கலர், பேல் ஸ்டூல் கலர், குரோனிக் ஃபெட்டிக், நாசியா, பசியின்மை இது மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இப்போ லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆல்கஹால் எடுத்துக்கிறதா இருந்தா ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, பட் ரெகுலர் பேசிஸ்ல ஆல்கஹால் எடுக்கிறத கண்டிப்பா குறைச்சே ஆகணும். ரிஸ்கியான பிஹேவியர் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். செக்ஸ் வச்சுக்கும் போது காண்டம் யூஸ் பண்ண மறக்க கூடாது. நீங்க ஒருவேளை டாட்டூஸோ இல்ல பாடி பியர்சிங்கோ பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால இருந்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் கிளென்லினஸ் ரொம்பவே முக்கியத்துவம் தந்து எந்த மாதிரியான ஷாப்ல நீங்க பண்ண போறீங்க அப்படிங்கறத கரெக்டா பார்த்து சேஃபான ஹைஜீனிக்கான ஷாப்பா பார்த்து டாட்டூஸ் இல்லனா பியர்சிங் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காம வேக்சினேஷன் போட்டுக்கணும். சோ நீங்க ஆல்ரெடி எந்த ஃபார்ம் ஆஃப் ஹெபடைடிஸ் வைரஸால இன்ஃபெக்ட் ஆகியிருந்தாலுமே டாக்டர்ஸ் ஹெபடைடிஸ் ஏ இல்லனா ஹெபடைடிஸ் பி வேக்சின்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு எந்த விதமான லிவர் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னா இந்த எந்த ப்ராப்ளமும் வராம நீங்க முன்னாடியே தடுக்கலாம். மத்தவங்களோட பிளட்டோ இல்ல பாடி ஃப்ளூயிட்ஸோ நம்மளுடைய உடம்புக்குள்ள போகாத அளவுக்கு அவேரா இருக்கணும். பிகாஸ் ஹெபடைடிஸ் வைரஸ் நீடில், ஒழுங்கா வாஷ் பண்ணாத ஷேவிங் கிட் அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல நம்ம பிளட் இருக்கும். சோ இது எதுவுமே உங்களோட பாடிக்குள்ள போகாம பாத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு ஹெல்த்தியான வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும். அண்ட் சாப்பிடுறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் கண்டிப்பா கைகளை நல்லாவே வாஷ் பண்ணுங்க. இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்றதால கண்டிப்பா லிவர் டிசீஸ் வராம நம்மளால தடுக்க முடியும். நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஸ்டே டியூன் டு IBC Health.